ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எங்கள் சேனல் சார்பாக, ஜனனி என் நான் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எஸ், கரெக்டாக புத்தாண்டு அன்னைக்கு ஒரு புத்தாண்டு கொண்டாடுறதுக்கு முன்னால் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க தளபதி 68 டீம்ல இருந்து. எப்படி பார்க்குறீங்க ஜனனி, என்ன மாதிரி கரெக்டாக முன்னாடி கூட இன்னும் படத்துக்கு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாப்பா, இது ஒரு இப்போ ஒரு ட்ரெண்டா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? எஸ் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா சூப்பர் ஹாப்பி தான். ஏன்னா நிறைய ஆல்ரெடி பேசிட்டு இருந்தாங்க, டியூவல் ரோலா தான் இருக்கும் வெங்கட் பிரபு, அகைன் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்துச்சு. பண்ற மாதிரி இருக்குல்ல. எனக்கு போஸ்டர் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு நல்லா வித்தியாசமா இருக்கு. நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி தான் டபுள் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இதில் இன்னொரு கேள்வியும் இருக்கு, டபுள் ஆக்டா இல்லை டைம் ட்ராவல் பண்ணி இவரே அவரா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நீங்கள் அதை ஆல்ரெடி ஒரு இது கொடுத்துருக்கீங்க, ஸோ பார்க்கலாம். ஆமாம், பேர் எப்படி உங்களுக்கு பட்டுச்சு? ஓகே, நான் கோட்டுங்கிறது அதுவும் இந்த அமெரிக்கன் வே ஆஃப் சொல்கிறது இல்லை. கோட்னா எல்லாருக்கும் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இல்லை, ஒரு டாப்பர் மாதிரி ஒரு வார்த்தை இல்லையா? ஆமா, லெஜெண்ட் நம்ம இங்க சொல்றோம். அங்க வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படினு சொல்றாங்க. அதோட ஷார்ட் ஃபார்மா கோட் அப்படினு சொல்றாங்க. எஸ்பெஷியலி இந்த ஃபுட்பால்ல வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான் நிறைய அப்படி டாக் பண்ணி பார்த்ததும் அதுக்கு அப்புறம் எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுவே பேரா படத்துக்கு வச்சிட்டாங்க. ஆமா, என்னன்னா விஜய வச்சு இயக்கணுங்கிறது வெங்கட் பிரபுக்கு பல வருஷ கனவு. பல வருஷ கனவு, அதாவது அவர் எப்போ மங்காத்தா முடிச்சாரோ முடிச்சோடனே விஜய் பார்த்து கதை சொன்னாரு. அப்போ அப்படிதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அடுத்த படம் விஜயோட தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் நினைச்சிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் ரெண்டு பேரை வச்சு படம் எடுக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் இருந்துச்சு, அவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீம் கண்ட்ரோ மாதிரி வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருக்கு போஸ்ட்ல எனக்கு. அப்படிதான் போட்டிருக்காருல்ல, விஜய் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, சரி, அது வந்து அவர் பர்டிகுலர் ஏதோ ட்வீட் பண்ணது வந்து ஜஸ்ட் ரீட்வீட் தான் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா அந்த டேக் லைன் அவர் எப்பயும் போடுறது நீங்க தான் நோட்டீஸ் பண்ணி சொன்னீங்க, அது வந்து வெங்கட் பிரபு கேம் போடுவாரு, ரீயூனியன் போடுவாரு. சோ இதுல வந்து ஹீரோன் போட்டிருக்காரு, வெங்கட் பிரபு ஹீரோ. அவர் வந்து மேபி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அவர் விஜய் சாரோட வந்து இணைஞ்சு பண்றதுனால அப்படி ஒரு டேக் லைன் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, கேட்கலாம். பட் சயின்ஸ் ஃபிக்ஷன் தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைம் ட்ராவல் இந்த மாதிரி விஷயம். நம்ம லாஸ்ட் டைம் பேசின வந்து லூப்பர் படத்தினுடைய ஒரு கான்செப்டாக இருக்கலான்னு பேசினோம். ஹீரோ ஒரு ஆள் தான், பட் அந்த 40+ + 20+ ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரே கேரக்டர் ரெண்டு டைம் லைனில் இருந்து வந்தால் சந்திச்சுக்கிட்டு சண்டை போட்டுப்பாங்க. ஸோ லூப்பர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் எனக்கு. இதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது டச் ஆகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஜெமினி மேன் வில்ஸ்மித்தோட திரைப்படம், அந்த படம் நம்ம பார்த்தோம். வில்ஸ்மித் படம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சொல்லி பார்த்தா அது சக்ஸஸ் தான், பட் எதிர்பார்த்த வெற்றியை பெறல ஜெமினி மேன். லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து நல்லா இல்லைங்க தான் ரிவ்யூஸ் வந்துச்சு, பட் ஓவராலாக ஜெமினி மேன் வந்து பெரிய ஹிட்டான படம். வில்ஸ்மித்தும் அதிகமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் நடிக்கிற ஒரு ஆள், அவர் மொத்த கரியர் எடுத்து பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லவே முடியாது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக்ஸ், ஒரு யங்கர் அண்ட் ஒரு ஓல்டர் வெர்ஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அது அது எப்படி உங்களுக்கு பட்டுச்சு? ஓகே, அப்பா கேரக்டர் மாதிரி, ஐ மீன் ஓல்டர் கேரக்டர் பார்க்கும்போது ஓகேன்னு தோணுச்சு, பட் உங்களுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு, நீங்கள் சொல்லிடுங்க, அதை நீங்கள் தான் அதை கூடிட்டு காமிச்சிங்க. இல்லை, அது இப்போ ஷாருக்கு நம்ம ரீசெண்டாக அந்த ஒரு ஓல்டர் லுக்கில் பார்த்ததால அப்படியே அந்த ஹேடும் இந்த தாடி எல்லாமே அப்படியே இருக்கு. எங்கர் வெர்ஷன் வந்து அந்த டிஏஜி இதுல தெரியல, போஸ்டர்ல தெரியல, போஸ்டில் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ப்ராப்பராக பண்ண டிஏஜிங், அப்புறம் விஜய் வந்து யூஎஸ்லாம் போயிட்டு வந்திருந்தார். ஸோ அது வந்து நம்ம படத்தில் வீடியோவை பார்த்தா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினச்சேன், கரெக்ட் நினைக்கிறேன், கரெக்டாப்பா நம்ம கணிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பாப். ஏன்னா இப்போ இந்த போஸ்டரை வச்சு அதை எதுவும் சொல்ல முடியாது, பட் லுக் வைஸ் ரெண்டு வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. இவர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் நினச்சிங்கன்னா அந்த யங்கர் வெர்ஷன் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அது நான் பார்த்தேன், ஓ இல்லை வேணும்னே வச்சுருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஓல்டானா கொஞ்சம் குனிஞ்சிருப்பாங்க கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி
நிறைய மெனக்கெட்டிருக்காங்க, இல்லை ஆர்என்டி பண்ணியிருக்காங்க. எஸ் போஸ்டர் ஓவராலாக நல்லா இருக்கு. ம், ஓகே, எனக்கு ஓகேன்னு பட்டுச்சு. கலர் பேலட் ஒரு ஒரு மாதிரி டீசன்ட், ஒரு ரொம்ப பிரைட் அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ அந்த கான்செப்ட்க்கு ஒத்து போற மாதிரி டிஃபரண்டா இங்கிலீஷ் டச் இருந்துச்சு. ஹாலிவுட்ல இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் நிறைய வரும், ரொம்ப பிரைட்டா அப்படிலாம் இல்ல. அந்த கான்செப்ட் மட்டும் சொல்ற மாதிரி எப்படி நிறைய ஜிகிஜிகின்லாம் இருக்காது, என்ன கதை அதுக்கான கான்செப்ட்ல ஒரு போஸ்டர் வரும் அந்த மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னைக்கு காலையிலே ஐ மீன் அர்ச்சனா கல்பாத்தி வந்து அந்த ஃப்ளைட் போற மாதிரி போட்டிருந்தாங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப் காமிச்சிருந்தாங்க. ஸோ நான் அதை பார்த்து எப்படி ட்வீட் பண்ணியிருந்தேன்னா, பர்முடா ட்ரையாங்கிள் அந்த கான்செப்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ ரிலீஸ் பண்ற மெயின் போஸ்டரே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பைலட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. நினைக்கிறேன் இப்போ நம்மளாம் ரஹ்மான் பாட்டு கேட்டு வளர்ந்தா நாளாம் இங்கே எப்படின்னு தெரியல. இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து 2K கிட்ஸ் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கு, கல்யாணம் ஆனவங்களாம் சின்ன வயசில் யுவன் பாட்டு தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இன்னும் யுவனுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ விஜய் யுவன் வெங்கட் பிரபுங்கிறது ஒரு புது காம்போ. ப்ளஸ் நான் நினைக்கிறேன் அந்த கதை ஒன்லைன் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் காணா போன ஃப்ளைட்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி போர் முடிச்சுட்டு தளபதி விஜய் வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறாரு, ஃப்ளைட் காணா போயிடுது. அவரே வயசானவன பாக்குறாரு தடுத்துட்டு உலகத்தை காப்பாத்திட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. பர்முடா ட்ரையாங்கிள் ஏதோ இந்த பக்கம் பர்முடா ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல சொல்றேன், மலேசியாங்க மலேசியால காண போன ஃப்ளைட். எனக்கு தலைக்குள்ள நிறைய இங்கிலீஷ் படங்கள் வருது, பாப் ப்ளூபர் டெனன்ட் என்னனோ வருது. இல்ல நிறைய, ஆமா டெனன்ட், இப்ப டெனன்ட்லயும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு கான்செப்ட் தான் வச்சிருப்பாங்க. ஆமா, இவர் கிறிஸ்டோபர் நோலன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு இந்த கான்செப்ட்லயும். எக்ஸாக்ட் சயின்ஸ், அந்த சயின்ஸ் சொல்லியிருப்பாங்களே, ஈக்குவேஷன் போட்டிருப்பாங்களே, அந்த கான்செப்ட்ல எக்கச்சக்கமா பண்ணிட்டாரு. வெங்கட் பிரபுக்கும் கண்டிப்பாக மாநாடு படம் பண்ணிட்டு இருக்கும்போது இது நிறைய ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கான்செப்ட் முன்னாடி வந்திருக்கும். எல்லாத்தையும் ஒரே படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அதனால ஒரு பெரிய கான்செப்டை பெரிய ஹீரோக்கள் எடுத்து வச்சிருக்காரு அப்படி தான் தெரியுது. நம்ம என்ன சொல்லலாம்னா, வழக்கம் போல் நம்ம சார்பாக ரசிகர்கள் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம்.